எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் மூன்று பயிற்சி 3.3ல அஞ்சுல இருந்து 11 வரை உள்ள கணக்குகள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஞ்சாவது கணக்கு எக்ஸ் பிளஸ் 1 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கன அளவை காண்க. பக்க அளவு நம்ம தந்திருக்காங்க, கனசதுரத்தோட கன அளவு கேட்டிருக்கிறாங்க. அப்போ பக்க அளவு a = எக்ஸ் பிளஸ் 1 சென்டிமீட்டர். கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். இது 9th ஸ்டாண்டர்டில் தான் நீங்கள் படிப்பீங்க. ஃபார்முலா மட்டும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். b = a³ கன அளவுகள். இப்போ ஏ வந்து நமக்கு தெரியும் என்னென்னா, நமக்கு கேள்வியை தந்திருக்காங்க எக்ஸ் பிளஸ் 1³. இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னா, ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் வடிவத்தில் இருக்குது. அதுக்கான ஃபார்முலா என்னது, a³ + 3a² b + 3ab² + b³. ஏக்கு பதிலாக எங்கே எக்ஸும் பிக்கு பதிலாக 1 பிரதியிட போகிறோம். x³ + 3 ஏக்கு பதிலாக x² + பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் 3 ஏக்கு பதிலாக x² + பிக்கு பதிலாக 1² + 1³ x³ + 3 x² + இங்கே 1² மதிப்பு 1 தான். அப்போ 3 x 1³ மதிப்பு 1 தான், சரியா? இப்போ இதுதான் கனசதுரத்தின் கன அளவுக்கான ஆன்சர். இங்கே கன சென்டிமீட்டர். இதுதான் இந்த கணக்குக்கான ஆன்சர். 6வது கணக்கு எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் மைனஸ் 1 மற்றும் எக்ஸ் மைனஸ் 3 ஆகிய பக்க அளவுகள் கொண்ட கன செவ்வகத்தின் கன அளவை காண்க, சரியா? 3 பக்க அளவுகள் தந்திருக்காங்க கன செவ்வகத்தோட. இப்போ அந்த கன செவ்வகத்தின் கன அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, சரியா? இப்போ நம்மளுக்கு கன செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா தெரியணும். கன செவ்வகத்தின் = ஃபார்ம் என்ன அப்படின்னா, l × b × h கன அலகுகள். இப்போ நமக்கு எல் தந்திருக்காங்க என்னென்னா, எக்ஸ் பிளஸ் 2. அடுத்தது பி தந்திருக்காங்க என்னென்னா, எக்ஸ் மைனஸ் 1. ஹெச்சு எக்ஸ் மைனஸ் 3. இந்த 3 பக்க அளவுகளையும் கொண்டு இந்த ஃபார்முல பிரதியிடுறோம். எக்ஸ் பிளஸ் 2 × bயோட மதிப்பு என்னது, எக்ஸ் மைனஸ் 1 × ஹெச்சோட மதிப்பு எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இது எந்த ஃபார்முலா இடத்துல இருக்குது அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் a × x + b × x + c = ஃபார்முலா என்னது, x³ + a+b+c × x² + ab+bc + ca × x + abc. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் தான் இருக்குது, எக்ஸு பதிலாக எக்ஸ் தான். ஏக்கு பதிலாக என்ன எடுத்துக்கணுன்னா 2, பிக்கு பதிலாக -1, சிக்கு பதிலாக -3. இந்த ஃபார்முலா கொண்டு பிரதியிடும். x³ங்கும்போது x³ தான், ப்ளஸ் ஏ மதிப்பு 2, பி மதிப்பு -1, சி மதிப்பு -3 × x² ப்ளஸ் ஏ மதிப்பு 2 × -1 ப்ளஸ் பி மதிப்பு -1 × சி மதிப்பு -3 ப்ளஸ் சி மதிப்பு -3 × a² + a²(b-1)-1 × c²(-3). x³ இது ரெண்டே கூட்டும்போது -4. 2 − 4 × x² + இதை பெருக்கிறோம். 2 − 2 − 2 −-+ 3 − 3. அடுத்தது இங்கே -3 × 6 × x. மைனஸ் ப்ளஸ் தான், அப்போ இங்கே ப்ளஸ் குறைய போட்டுக்கலாம். 2 2 3 6 x³ + இதை கழிச்சா -2, சரி? அப்போ இங்கே -2 x² போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம், மைனஸும் மைனஸும் கூட்டும்போது -8 −8. இது -8 + 3 வரும். அப்போ இதை கழிச்சும்போது -5 x − 6.
சரியா கன அலகுகள். இதுதான் இந்த கணக்கான ஆன்சர். இங்கே ப்ளஸ் ஆறு, இங்கே ப்ளஸ் இருக்காங்க, ப்ளஸ் ஆறு. எக்ஸ் கியூ மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு கன அலகுகள். அவ்வளோதான் ஆர்டர் கணக்கு. அடுத்து ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். கொள்குறி வகை வினாக்கள் அதில் ஏழாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பதினாறு மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எட்டு எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து என்ன தந்திருக்காங்கன்னா பதினாறு தந்திருக்காங்க. அதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எட்டு, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஃபார்முலானது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதில் நம்மளுக்கு எதுக்கு மதிப்பு தந்திருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு தந்திருக்காங்க. சரியா, எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எட்டு. சரியா, அதே போல் இதனுடைய மதிப்பும் தந்திருக்காங்க. இதனுடைய மதிப்பு என்ன தந்திருக்காங்க பதினாறு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை இங்கே கொண்டு வந்து பதினாறு பை எட்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் பண்ணுறோம். ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டு பதினாறு, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு. இதுதான் இதுக்கான ஆன்சர். இது எதில் இருக்குது அப்படின்னா குரில் ஈயில் இருக்குது, ஆப்ஷன் குரில் இ ரெண்டு. அடுத்தது எட்டாவது ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். சரியா, ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கும் போது ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பியும் கேன்சல் ஆகும், ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி கேன்சல் ஆகிட்டு நம்ம ஆன்சர் என்ன கிடைக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா நெடில் ஆர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்து ஒன்பதாவது பி ப்ளஸ் க்யூ இன்டு பி ஸ்கொயர் மைனஸ் பி க்யூ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் என்பது டேஸுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இது வந்து ஃபார்முலா எதுக்கு சமம் அப்படின்னா பி க்யூ ப்ளஸ் க்யூ க்யூ இது இந்த ஃபார்முலா தான். சரியா, இந்த ஃபார்முலா தான் என்னதுனா மாற்று வடிவத்தில் நமக்கு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் பி ப்ளஸ் க்யூ இன்டு பி ஸ்கொயர் மைனஸ் பி க்யூ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர். சரியா, இப்போ ஆன்சர் என்னென்னா குறில் ஆ. அடுத்ததில் ஏ மைனஸ் பி சீக்குவல் டு மூணு மற்றும் ஏபி சீக்குவல் டு ஐந்து. இப்போ நம்மளுக்கு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட மதிப்பு தான் கேட்டிருக்கிறாங்க. அது ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ப்ளஸ் மூணு ஏபி இன்டி ஏ மைனஸ் பி. சரியா, இது ஒரு ஃபார்முலா உங்கள் புக்கிலே இருக்கும். இப்படி ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவில் ஏ மைனஸ் பிக்கு மதிப்பு தந்திருக்காங்க எவ்வளோன்னா மூணு. இப்போ மூணு க்யூ ப்ளஸ் மூணு இன்டி ஏபின்னா அஞ்சு, ஏபி ஏ மைனஸ் பினா மூணு, மூணு க்யூபுங்கும் போது இருபத்தி ஏழு ப்ளஸ் மூணு ஒன்பது, ஒன்பதையும் அஞ்சையும் பெருக்கும்போது எவ்வளோன்னா நாற்பத்தி அஞ்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம், இருபத்தி ஏழு நாற்பத்தஞ்சையும் கூட்டும்போது எவ்வளோ கிடைக்குன்னா எழுபத்தி ரெண்டு. இது எந்த ஆப்ஷன்னா நெடில் இ எழுபத்தி ரெண்டு. அடுத்து பதினொன்று ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் சீக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் தான் வரும். மூணு ஏபின்னு ஏ ப்ளஸ் பி நெல் ஈ தான் இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான் இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.